Hello friends, welcome to Relax with Raji, Ungal Raji. இன்னைக்கு நம்ம ரெண்டு ரெசிபி பார்க்க போறோம். ஒன்னு வந்து stuffed bitter gourd, you can say stuffed karela and soup rasam. இது ரெண்டும் ரொம்ப சிம்பிள் தான். ஆனா இட்ஸ் a very good combination. வீக்கெண்ட்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. டெஃபினட்டா உங்க எல்லாருக்குமே இது பிடிக்கும். இது எப்படி பண்ணலாம், நான் இந்த ரெசிபியில என்னெல்லாம் ஆட் பண்றேன் அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம், ஸ்பைஸ் லெவல்லையும் சரி. அண்ட் ஐ ஆக்சுவலி இன்க்ளூட் கப்புள் ஆஃப் நட்ஸ் இன் திஸ். ஸோ இஃப் யூ டோன்ட் ஃபீல் லைக் ஆடிங் நட்ஸ் ஆர் லைக் இஃப் யூ ஆர் அலர்ஜிக் டு நட்ஸ், ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் இக்னோர் தட் பார்ட் அண்ட் தென் யூ கேன் டூ த ரெசிபி அண்ட் ட்ரை இட் அவுட். டெஃபினெட்லி இட் வில் பி அ வினர் இன் யுவர் ஹவுஸ். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற காமெண்ட்ஸை ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னாக்கா அதையும் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு மேக் இட் நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஹோப் யூ லைக் மை வீடியோ. அண்ட் இஃப் யூ டூ ப்ளீஸ் கிவ் இட் அ லைக் அண்ட் இஃப் யூ ஹேவ் அண்ட் சப்ஸ்கிரைப்ட் ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் பட்டன் டு ஆல் ஸோ எவ்ரி டைம் ஐ போஸ்ட் அ நியூ வீடியோ யூ வில் டெஃபினெட்லி கெட் அ நோட்டிஃபிகேஷன். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு மேக் ஸ்டஃப்ட் கரேலா, stuffed bitter gourd. இதுக்கு 6 numbers of bitter gourd I have taken. I didn't get the smaller size. Actually, small size la nanna irukum, but I only got the bigger size. So it's okay. I'm slitting in between. Don't cut it all the way through. Chuma split pannittu and the seeds ellathiyum adilende eduthu fulla clean panniyaachu nama. So that is what I did for all 6 of the bitter gourd. That is the first step in this. அதுக்கப்புறமா I'm going to take each and every bitter gourd piece and just try to remove the top portion of the skin area. You can use the peeler or the knife, whatever is comfortable for you. ஆனால் ஃபுல்லாக எடுக்காம just லைட்டாக மேலே இருக்கிற போர்ஷன்ஸை மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஏன்னா யூ வாண்ட் டு ஸ்டில் ஹாவ் சம் க்ரன்ச் போர்ஷன் ஆஃப் த அவுட்டர் லேயர் லெஃப்ட் ஆஃப் ஸோ தட் வென் யூ ஆர் டன் குக்கிங் யூ ஸ்டில் ஃபீல் த க்ரன்ச் on the outside. So adukaga and madri lighta mele irukiradha mattu na sieve edukka poren and I'm going to do this for all of the 6 bitter gourd. So they are all like even when it is cooked also. So indha mari eduthaach illaya, so indha madri na onnu onnathukkum panna poren. So ulle irukiradhu soft ah irukum cook panna apra velila irukiradhu crunch irukum. Ipa nama vandu the next step in this would be to add some salt to a big bowl. In the tablespoon ala I'm taking like about 2 full scooped up salt. Sprinkle it on top of the karela. I'm sure it'll all go to the bottom of the bowl, but that's okay. Nama the main purpose of this is to apply salt in each and every bitter gourd thoroughly inside and out. இது எதுக்காக பண்ணுறோன்னா மெயின்லி டு வி ஆர் கோயிங் டு டூ திஸ் அண்ட் சோக் இட் ஃபார் அட்லீஸ்ட் 45 மினிட்ஸ் டு அன் அவர். ஸோ இது வந்து எதுக்காக இந்த ஸ்டெப் பண்ணுறோன்னா மெயின்லி டு ரிமூவ் த பிட்டர்னஸ் இன் த பிட்டர் கார்ட் பிகாஸ் த சால்ட் ஹேஸ் அ டெண்டன்சி டு அப்சர்வ் தி பிட்டர்னஸ் அவுட் ஆஃப் த வெஜிடபிள். ஸோ அதனால் இதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து எல்லா பக்கமும் நல்லா சதும்ப தடவிட்டு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி சதும்ப தடவிட்டு வி ஆர் கோயிங் டு லெட் இட் சோக். ஸோ இப்போ வந்து நம்ம அதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்ப்போமா. ஸோ ஒன்றொன்றையும் நான் அந்த மாதிரி தடவும்போது நீங்கள் ஸ்லோவாக பார்த்தா உங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் நான் பண்ணி காட்டலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் ஃபன் எலமெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு தான். ஸோ ஐம் ஷூர் நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருந்ததுன்னா நீங்கள் பண்ணுறச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இட்ஸ் மோர் ஃபன். ஸோ எனிவே, ஸோ ஒன்ஸ் வி ஆர் டன் வித் திஸ் இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயும் தடவி ரெடி பண்ணியாச்சு இல்லையா. நம்ம இதை வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஹாஃப் அன் அவர் டு ஒன் அவர் வி கேன் லெட் இட் சோக். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அஸ் ஐ ஷோட் ஏர்லியர் ஐவ் டேக்கன் லைக் 6 பிட்டர் கார்ட்ஸ், ஸ்லிட் தம் இன் த மிடில் அண்ட் ஐ டுக் அவுட் ஆல் த சீட்ஸ் அண்ட் அப்ளைட் சால்ட் on the outer portion as well as the inner side after like shaving parts of the skin, not totally but leaving little bit there so you have the crunch.
and then I let it soak for like an hour, so the bitterness is absorbed by the salt. And then I thoroughly washed the bitter gourd in water and drained them. Now I'm going to steam cook them in the microwave. Adhukapram, I will show you what I'm going to add as ingredients to stuff the bitter gourd. Okay friends, while the bitter gourd is steam cooking in the microwave, let's look at all the ingredients for the stuffing. I took 8 teaspoons full of rice flour, 8 teaspoons full of besan flour, and here I have taken like 1 tablespoon of cashews and 1 tablespoon of peanuts, dry fried them and then grinded them, not too smooth but little coarse. And here I have all the masala items. Let me tell you what all I have added. 2 teaspoons of red chili powder, 1/2 teaspoon of turmeric, 1/4 teaspoon of garam masala, 1/2 teaspoon of cumin powder, 1/2 teaspoon of coriander powder, 1.5 teaspoon of salt, 1/2 teaspoon of sugar, and 1/4 teaspoon of amchur powder, just to give that tangy flavor and take away the bitterness. So I'm going to add all these ingredients in this bowl and mix it thoroughly. I guess that's a sign for my microwave is ready. Let's take a look at that and then I'll come back and mix this. Okay friends, so I've mentioned all the ingredients in English, so I hope you will get my point. Now let's take a look at how I'm making this mixture to put it in the bitter gourd. So namunadiya sonna madri, I've added all the ingredients I'm showing you into this bowl, and I'm taking a spoon to mix the mixture. Nanna tharova lumps illama nanna and the mixture mix panikongo. Well, I can smell the flavor when I'm mixing this with the cashew, peanuts, and all the garam masala, besan and rice flour and sugar, and for the tanginess, the amchur powder. Wow. You have to be here in order to smell this. Illana, avanga avanga veetla panni paarenga, definitely you will like it. Okay, so now vandu konja coriander flakes odla add panirken, maybe 1/2 a teaspoon of coriander flakes. I'll be adding fresh coriander later once I'm almost done with the dish. So see how this looks. So this is what we are going to stuff into the bitter gourd. Ipa paarenga, steam cook panirken இந்த கரையலாவெல்லாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டீம் குக் ஆனோடனே இட்ஸ் ஆல் லைக் ஓப்பனிங் அப். ஸோ நாவ் இட்ஸ் ஈவன் ஈஸியர் டு ஸ்டஃப் இட் இன். அதே சமயத்தில் இட் வில் பி ஈவன்லி குக்ட் பிகாஸ் இட்ஸ் ஆல் லைக் சாஃப்ட் அண்ட் டெண்டர். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டஃப் திஸ் இன்சைட் த கரையலா. இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணி அந்த கரம் மசாலா எல்லாம், அந்த கேஷ்யூஸ், பீனட்ஸ் எல்லாம், அது எல்லாத்தையும் நான் வந்து இந்த பாகக்காக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் வித் லிட்டில் பிட் ஆஃப் ஆலிவ் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு. ஸோ நான் வந்து இதை அப்படி திருப்பி வச்சுண்டு, ஸோ தட் கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் இருக்கும் இதில். சி, நவ் தே ஆர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் லுக்கிங் அட் ஈச் அதர் அண்ட் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஷிப். க்யூட்டாக இருக்கு இல்லையா? ஓகே, இப்போ பாருங்கள், நான் திருப்பி வச்சுட்டு இன்னொரு தடவை லைட்டாக அப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம இப்போ அந்த ஆயில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை எடுத்து
இந்த மிக்சரில் இப்படி தோய்ச்சு எடுத்தோன்னா இட் இஸ் கெட்டிங் அப்ளைட் டு த அவுட்டர் லேயர் ஆல்சோ ஸோ தட் ஃபுல்லாக இது எல்லா பக்கமும் தடவின மாதிரி உள்ளேயும் உரப்பு இருக்கும் அவுட் சைட்லேயும் உரப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்க போகிறேன்னா அந்த பவுடரில் நான் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ண அப்புறமா டிப் பண்ணி ரெண்டு பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேர் ஆல் கோட்டட் வித் த ஸ்பைசஸ் ஸோ யூ ஃபீல் த ஸ்பைஸ் இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஸோ யூ ஓன்ட் ஈவன் ஃபீல் த பிட்டர்னஸ் ஆஃப் த பிட்டர் கார்ட். ஓகே, ஸோ நான் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஸ்டர்ட் சீட்ஸ் போட்டுக்க போகிறேன். ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன் உரத்தால் பாகக்காவை வந்து நான் மாதிரி நூல் போட்டு கட்டி வச்சுருக்கேன். ஸோ தட் இந்த ஓப்பனிங்லேருந்து இந்த மாவு கொட்டிடாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப டைட்டாக கட்டலை, ஜஸ்ட்டு லூஸாக தான் கட்டி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு கீப் இட் ஆன் த தவா அண்ட் குக் இட். ஒன்ஸ் இட்ஸ் குக்ட் அண்ட் கம்ஸ் அவுட் வி கேன் ஆல்வேஸ் கட் திஸ் அவுட் அண்ட் இட் லுக் பர்ஃபெக்ட். ஸோ இப்போ தவா இஸ் ரெடி, ஸோ ஐம் கோயிங் டு பிளேஸ் தெம் ஹியர். ஆக்சுவலி கன்சிடரிங் மை தவா சைஸ் ஐம் கோயிங் டு புட் ஆல் 6 ஆஃப் தெம் இன் மை தவா. And sprinkle it with healthy olive oil. I'm going to let it cook with the lid on. So ipa paarenga friends, na vandu and paagakava thavala potu one side it is roasted. Let it cook and roast for little more until the other side is also golden brown. அது ஆனோடனே நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாகக்காய் வந்து ஃபுல்லாக குக் ஆகிடுது. ஸோ நான் ஆஃப் பண்ணி தனியாக சைடில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே இருக்கிற பவுடர்ஸ் ஒன்றும் இருக்குது. ஸோ நம்ம இதை எடுத்து தட்டில் வைக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபைனலி பிட்டர் கார்ட் இஸ் ரெடி. இட் ஆர் கிறிஸ்பி ஆன் போத் சைட்ஸ் வித் ஆல் த ஸ்டஃபிங் இன்சைட். You have to really taste it to see how good it is. If you want to make it, follow my recipe and you'll also enjoy a crispy bitter gourd. Okay friends, now for the soup rasam recipe. I'm bringing water to a boiling point and adding around 5 Roma tomatoes. This should serve a family of 4 or 5. Once you see the tomatoes skin peeling off from them, that is an indication that the inside of the tomato is also cooked very well. So ipo vandu I'm going to close the tomato with a lid, turn off the gas and leave it for like maybe 2-3 minutes, and then drain the water and peel the skin off of the tomato. So ipa you see that all the skin has been peeled off. Adu easy ah vandrum. Adukapram we are going to add salt and pepper to a mixy jar and then put all these 5 boiled and drained tomatoes to the jar. Now vandu I'm going to add 1/2 teaspoon of black pepper powder. And I have some sea salt here, pink sea salt. I'm going to add 1 teaspoon of pink sea salt. And then add all the 5 Roma tomatoes that has been boiled and skin peeled off. Ipa we are going to grind them into a smooth paste. Now we are going to add this mixture to the pot. And then add a couple of ingredients. 1/4 teaspoon of turmeric powder and 1/4 teaspoon of cumin powder. Ippa nama vandu konja kadipatha add panni we are going to add like 1.5 cups of plain water and let this cook thoroughly so that all the flavors gets into the rasam. At this point we take
quarter cup of dal, any dal you can use, but I use masoor dal. It's very healthy. Add some turmeric and pressure cook it until it becomes like this, soft and mushy. Ipo vandu nanna mash pannite, add water, and then once the rasam comes to this boiling point, we are going to add the dal with water in this. Now almost the rasam is ready. When you see those small bubbles coming after the dal water is added, just add quarter teaspoon of garam masala and mix it thoroughly. Now it doesn't need to boil anymore. Just when the top layer forms, switch off the gas, and then in ghee, saute mustard seeds and red chili, add it to the rasam. You can garnish the rasam with coriander leaves. See how fresh it looks. It just needs one more little ingredient to enhance the flavor, which is half lemon. Squeeze it and add it to the rasam. Now mix it thoroughly. Your rasam is in perfect condition to eat. Now remember, we had made the stuffed karela. This goes well with the soup rasam. So nama vandu idu rendiyum oru combova rice oda saapida porom. With the soft rasam and the crunchy karela, it makes my day. நீங்களும் இதை ஆற்றில் பண்ணி பாருங்கோ. டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். அண்ட் இஃப் யூ ஹேவன் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் டூ ஸோ அண்ட் கிளிக் த பெல் பட்டன் டு ஆல், ஸோ யூ கெட் ஆல் மை ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ். லவ் யூ ஆல், பாய்.